ஸ்லீவ்லயும் ஃபுல் ஒர்க் வர மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். நல்ல லாங் எல்போ ஸ்லீவ்ல கீழ 1.5 இன்ச்க்கு border மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அவுட்டர்ல ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துட்டு உள்ள சென்டரா ஒரு பீக்காக ரெடி பண்ணிருக்கேன். மேக்ஸिमम இல்ல ஜர்தோசி ஒர்க் நிறைய ஃபாலோ பண்ணிருக்கனால ரொம்ப ரிச்சா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த கஸ்டமர் மின்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க, நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் தான். நான் போடுற டிசைன்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கும் ரெடி பண்ணி கொடுங்கன்ட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களோட சாரீ கலர் பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட சாரீ. ஆஃப் அண்ட் ஆஃப் இருக்கிற மாதிரி இருக்கு உள்ள சாரீ. கீழே ஃபுல்லாகவே ப்ளூ கலரு, மேலே ஃபுல்லாகவே இந்த க்ரீன் கலரு, லைம் க்ரீன் மாதிரி வர கலரு. இந்த ப்ளவுஸுக்கு தான், இந்த சாரீக்கு தான் இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நெக்லைனில் ரெண்டு லைன் ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன், அடுத்த ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு த்ரெட்லோடு சில்க் த்ரெட்டில் அவங்களோட சாரீ கலரு இந்த லைம் க்ரீன் கலரு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஹாஃப் இன்ச்சு நெக்லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன கொடி கொடியாக வர மாதிரி என்ன ரெடி பண்ணிவிட்டு அந்த கொடி வர இடம் எல்லாமே சுகர் பீடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். வரைஞ்ச கொடி மேலேயே சுகர் பீடு ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பக்கம் அவுட்டரில் ஜர்தோசி, இந்த பக்கம் அவுட்டரில் ஜர்தோசின்னு கொடுத்து அதுக்கப்புறம் அங்கங்கே எங்கெங்கே ஸ்டோன் தேவையோ திலகம் ஷேப்பு ஸ்டோனும் கரெக்டாக ஓட்டிட்டு அவுட்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்லைன் கீழே ஃபுல்லாக கொடி கொடியாக வர மாதிரி இந்த டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன். வரைஞ்ச கொடி மேலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு சுகர் பீடு எல்லா இடத்துலையுமே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கெங்கே ஸ்டோன் வேணுமோ கரெக்டாக திலகம் ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றியுமே இது ஜர்தோசி வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு சுகர் பீடு கொட்டினாப்புலையும் அந்த ஸ்டோனு சுற்றியுமே ஜர்தோசி வர மாதிரி கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எல்லா இடமும் அதே மாதிரியே ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன இந்த லீவ் ஷேப்புக்கு ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். உள்ளே ஒரு ஜர்தோசி கொடுத்துட்டு மேலே லோட் ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி எம்போஸ்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்புறம் கீழே சின்ன பெட்டல் இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு மூணு லீஃபு கரெக்டாக வரைஞ்சிட்டு அந்த மூணு லீஃப்லையுமே ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிட்டு எல்லா இடமும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அங்கங்கே லீஃப் வர இடம் எல்லாமே ஜர்தோசி லோட் கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கோல்டு கலர் ஸ்டோனு, ஒட்டர் ஸ்டோனு ஒட்டிட்டு அதை சுற்றியுமே ஜர்தோசி வர மாதிரி பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பேக்குக்கு ரிலேட்டடான டாட்ஸ் வைக்கிறதுக்கு சின்ன திலகம் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபுல் ப்ளவுஸுமே ஒர்க் வந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் ஃபாலோ பண்ண அதே சேம் நெக்லைனை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். கரெக்டாக அதே மாதிரி சுகர் பீடு, த்ரெட் லோடு, ஸ்டோன் லெஸ்ன்ட்டு கரெக்டாக நெக்லைன் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு கொடி கொடியாக வர டிசைன்லையும் சேம் அதே ஒர்க் ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் ஃபுல்லாக ஒர்க் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. லாங் எல்போ ஸ்லீவ் வரைக்கும் கேட்டாங்க, அதனால் அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன், ஒரு லைன் சுகர் பீடில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் த்ரெட் லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு கரெக்டாக சென்டரில் ஒரு பேர்ல் ஆஃப் இன்ச்சுக்கு கரெக்டாக பேர்ல் ஒன்று வச்சுட்டு அதை சுற்றியுமே ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு டயகனல் ஷேப்பில் ஆஃப் பீடு கொடுத்துருக்கேன். அந்த கரெக்டாக அந்த பேர்லுக்கு அவுட்டரில் வர மாதிரி ஸ்கொயர் வர மாதிரி ஆஃப் பீடில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இடம் எல்லாமே த்ரெட் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். த்ரெட் லோடு சாரீ கலரான அந்த லைம் க்ரீன் கலர்லேயே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்த. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடுன்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு
கரெக்டாக ஒரு பீகாக் ரெடி பீகாக் ட்ரேஸ் எடுத்து கரெக்டாக வரைஞ்சிட்டு அதுக்கு அவுட்டரில் உள்ளது ஒரு ஷேப்பிடு ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஜர்தோசி லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி லோடு அந்த பக்கம் இந்த பக்கம் 1 இன்ச்சில் இன்னொரு பக்கம்ன்ட்டு உள்ள ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாகவே ஸ்டோன் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அப்படியே லீஃப் இருக்கிற மாதிரியே ரெடி பண்ணியிருக்கேன். அதனால ஸ்டோன்ஸ்லாம் கரெக்டாக ஓட்டிட்டு ஃபுல்லாகவே அவுட்டரில் ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ளவருக்கு ஒரு சென்டரில் ஒரு ரவுண்ட் ஸ்டோனு சுற்றி திலகம் ஸ்டோனு ப்ளூ கலர் ஸ்டோன் ஓட்டிட்டு அவுட்டரில் ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொடி மாதிரி வரத்துக்கு மறுபடியும் சேம் கோல்டு கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ளவரு கொடி ஃப்ளவருன்ட்டு அந்த காம்பினேஷனில் வரும்போது அந்த அவுட்டர் லுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன். சென்டரில் பீகாக் வைக்கிறதுக்கும் சுகர் பீடு பீகாக் கரெக்டாக ரெடி பண்ணிட்டு பீகாக்கோட அவுட்டர் லைன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு சுகர் பீடில் கொடுத்துட்டேன். கொடுத்துட்ட பிறகு தலை வர பார்ட்டில் த்ரெட் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். கண்ணுக்கு ஒரு சக்ரீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உடம்பு வர பார்ட் எல்லாமே சக்ரீஸ் ஸ்டிச் பண்ணிட்டு சக்ரீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஜர்கன் ஸ்டோன் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த மாங்காய் வர ஷேப்பில் ஜர்தோசி லோடு சுகர் பீடுன்ட்டு காம்பினேஷனில் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே உடம்பு வர பார்ட்லெல்லாம் ஜர்தோசி லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த இடம் எல்லாமே நம்ம திலகம் ஷோப்பு ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றியுமே ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸு ரொம்ப நல்லா கிராண்டாக வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அங்கங்கே டாட்ஸ் வைக்கச்சா இன்னும் நல்லா இருக்குன்ட்டு சக்ரீஸ் கரெக்டாக சக்ரீஸ் தைச்சிட்டு அதுக்கு மேலே ஜர்கன் ஸ்டோன் ஒயிட் கலர் ஸ்டோன் அங்கங்கே ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேக்குக்கு வச்ச ரிலேட்டடான டாட்ஸே பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே வச்சுட்டேன். எல்போ வரைக்கும் கேட்டாங்கன்னே எல்போ வரைக்கும் டாட்ஸ் வச்சும் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோன்னே இப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் தைச்சு முடித்தோன்னா பார்க்குறது இவ்வளோ அழகாக இருக்கும். ஃபுல்லாக இந்த ராயல் ப்ளூ கலரில் ஃபுல்லாகவே நம்ம கோல்டு காம்பினேஷன்லேயும் ஸ்டோன் ஒர்க்கு த்ரெட் ஒர்க்குன்ட்டு எல்லா ஒர்க்கும் கலந்து வரும்போது ப்ளவுஸ் ரொம்ப ரிச்சாக அழகாக இருக்குது. சாரியோட கட்டும் போது ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஒர்க்குமே நல்லா கிராண்ட் ஒர்க் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்லேயும் ஃபுல் ஒர்க்கு வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா லாங் எல்போ ஸ்லீவில் கீழே 1.5 இன்ச்சுக்கு பார்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்டரில் ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துட்டு உள்ளே சென்டராக ஒரு பீக்காக ரெடி பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இல்லை ஜர்தோசி ஒர்க் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கனால ரொம்ப ரிச்சாக இருக்குது. சாரியோடு கட்டி ஃபங்க்ஷனோட போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹேங்கிங்ஸும் நல்லா ஃபுல்லாகவே கோல்டு கலரில் கொடுத்துருக்கேன். இல்லை மேக்ஸிமம் கோல்டு காம்பினேஷனில் ரெடி பண்ண மாதிரி இருக்கிறதால கோல்டு கலர்லேயே டேசல்ஸ் கொடுத்துருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கு ஜர்தோசி ஒர்க்குமே ஹெவியாக வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டேசல் கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். என்கிட்ட கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்களே ரெடி பண்ணுவீங்க. இல்லை ஒரு பிஸ்னஸாகவும் செய்யலாம். கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கும்போது மாதம் 10,000 20,000 வரைக்கும் நீங்களே வீட்டிலேருந்து சம்பாதிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளவுஸ் இல்லை ப்ளவுஸ் வேணும் மட்டும் தைச்சு ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் பிரபாஸ் டிசைனுக்கு கொரியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா சேம் ஒர்க்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஹேங்கிங்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.